நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ரோல் மாடல்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு பில்கேட்ஸ், அம்பானி, ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒவ்வொருத்தவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். ஆனா பங்கு சந்தையில அதிக ஆர்வம் கொண்டவங்களுக்கு எப்பயுமே ஒரே ரோல் மாடல் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்காரு. கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரரான இவர் இப்பயுமே மிகவும் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் தான் வாரன் பஃபட், உலகத்திலேயே மிகப்பெரிய முதலீட்டாளர். வாரன் பஃபட் 1930 ஆகஸ்ட் 30 அன்று நெப்ராஸ்கால இருக்கிற ஒமஹான்ற இடத்துல பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேரு ஹோவர்ட் பஃபட், அம்மா பேரு லீலா ஸ்டால் பஃபட். வாரன் பஃபரோட அப்பா ஹோவர்ட் பஃபட் ஒரு பங்கு தரகரா பணியாற்றி வந்தாரு. அவரோட தாயார் லீலா ஸ்டால் பஃபட் ஒரு இல்லத்தரசி. வாரன் பஃபட்டுக்கு சின்ன வயசுலயே நிதி மற்றும் வணிக விஷயங்கள்ல ஒரு சாமர்த்தியம் இருந்துச்சு. எல்லா குழந்தைகளும் விளையாடணும்னு நினைக்கிறப்போ வாரன் பஃபட் மட்டும் ஒரு பெரிய தொழில் அதிபரா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அதுக்காக அப்போருந்தே அவர் முயற்சியும் செஞ்சாரு. அதனால சிறு வயதுல இருந்தே புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டார். அதுவும் முக்கியமா தொழில் சார்ந்த புத்தகத்தையே விரும்பி படிச்சாரு. அவரோட அப்பா தனது மகன் பங்கு சந்தை மேல மிகுந்த ஆர்வம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சு அதை எதிர்க்காம ஊக்கம் அளிச்சாரு. அமெரிக்க பங்கு சந்தையான வால் ஸ்ட்ரீட்டுக்கு சுற்றுலாவும் கூட்டிட்டு போனாரு. அங்க எவ்வளவு பரபரப்பா வேலை செய்யறாங்கன்னு பார்த்து கண்டிப்பா நம்மளும் ஒரு பங்கு சந்தையோட முதலீட்டாளர் தான் வருவேன்னு வாரன் பஃபட் அப்பவே உறுதியா இருந்தாரு. சிட்டி சர்வீஸ் கம்பெனியோட 6 பங்குகளை அவர் அப்பாட்ட சொல்லி வாரன் பஃபட் வாங்குறாரு. எதிர்பாராத விதமா வாரன் பஃபட் வாங்கி வச்ச பங்குகளோட மதிப்பு கடுமையா வீழ்ச்சி அடைஞ்சது. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் இப்படி பங்கு சந்தையில வீணாயிருமோன்னு ரொம்ப பயந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பங்குகளோட விலை அதிகரிக்க ஒரு சிறிய லாபத்துக்கு அதை வித்து பணமாக்குனாரு. அது கூடிய விரைவிலேயே அதோட விலை இன்னும் அதிகமா உயர்ந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா நிறைய லாபம் பாத்துருக்கலாமோன்னு அதையும் நினைச்சு நொந்து போனாரு. அப்பதான் பங்கு சந்தையில எப்பயுமே பொறுமை முக்கியம், பொறுமையா இருந்து நேரம் வரும்போது செயல்படணும்னு அவர் கத்துக்கிட்டாரு. இந்த அனுபவம் தான் பிற்காலத்துல இவரை பெரிய ஆளா ஆக்குச்சு. முதலீட்டுல பொறுமையின் ஆரம்ப பாடமாவே இந்த அனுபவம் தான் அவருக்கு இருந்துச்சு. 1942 வாரன் பஃபட்டோட அப்பா நெப்ராஸ்கால US பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்க வச்சாங்க. இவரு பிரச்சாரத்துக்கு குறைந்த அளவு பணத்தையே செலவு பண்ணாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் நிறைய செலவு பண்ணி பிரச்சாரம் செஞ்சாரு. நெப்ராஸ்கா மக்கள் கோவர்ட் பஃபட்டை ஜெயிக்க வச்சு செனட் சபைக்கு அனுப்பி வச்சாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்த அந்த வேளையில வாரன் பஃபட் மட்டும் சோகமா இருந்தாரு. அவருக்கு ஒமஹால இருந்து வாஷிங்டனுக்கு போக மனசே இல்ல. இந்த பதவி கிடைச்சதும் அவரோட குடும்பத்தோட வெர்ஜினியால இருக்கிற ஃபிரெட்ரிக்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துக்கு குடிபெயர்ந்தாங்க. வாங்கினாங்க. அந்த இயந்திரத்தை ஒரு முடித்திருத்தும் கடையில வச்சாங்க. சில மாதங்கள்லயே அதுல வர லாபம் மற்ற இயந்திரங்களை வாங்க உதவிச்சு அதை 3 வெவ்வேறு இடங்கள்லயும் வச்சாங்க. இந்த வணிகத்தை $1,200 வித்தாரு. செனட் சபை உறுப்பினரோட மகனா இருந்தாலும் எந்த கௌரவமும் பார்க்காம தினமும் அவர் வீடு வீடா சைக்கிள்ல போய் பேப்பர் போட்டு அதுல வர பணத்தை சேர்த்து வச்சாரு. அவரோட சொந்த ஊர்லயே நிலம் வாங்கி விவசாயிகளுக்கு குத்துகைக்கு விட்டு இன்னும் பணம் சம்பாதிச்சாரு. அப்ப அவருக்கு வயசு 13. அந்த பணத்தை எப்படி பன்மடங்கு ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஒரு பெரிய தொழிலதிபருக்கான அத்தனை திறமையும் இளமையிலேயே அவருக்கு வந்துருச்சு. வர்த்தகத்துல சேரணும்னு ஆசைப்பட்ட வாரன அப்பா வற்புறுத்தல்னால பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துல வணிகம் படிக்க சேர்ந்தாரு. அங்கே 2 தங்கியும் படிச்சாரு. அதுக்கப்புறம் தன்னோட பட்டப்படிப்பை முடிக்க நெப்ராஸ்கா பல்கலைக்கழகத்துல சேர்ந்தாரு. அவரோட 20 வயசுல கல்லூரியில இருந்து தன்னோட குழந்தை பருவ வணிகத்துல இருந்து கிட்டத்தட்ட $10,000 வெளியே வந்தாரு. சாதாரணமா தொழில் செஞ்சு லாபம் பாக்குற பணத்தை விட இது அதிகம். வாரன் பஃபட்டுக்கு நிறைய புக் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதுல த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ன்ற புக்கை படிக்கிறாரு. இந்த புக்ல இருந்து இவர் நிறைய கத்துக்கிறாரு. இந்த புக்கை தான் இவர் பைபிள் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கை எழுதினது பெஞ்சமின் கிரஹாம். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில இருக்கிற ப்ரொஃபசர். 1951 கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பொருளாதாரத்துல முதுகலை பட்டமும் இவர் பெற்றாரு. அங்க அவர் பொருளாதார நிபுணர் பெஞ்சமின் கிரஹாம்க்கு கீழேயே படிச்சாரு. அதோட நியூயார்க் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபினான்ஸ்ல தன்னோட கல்வியையும் வளர்த்தாரு. பெஞ்சமின் கிரஹாம் கிட்ட வாரன் பஃபட் நிறைய கத்துக்கிட்டாரு. அதுல முக்கியமான 2 ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 நெவர் லூஸ் மணி, இன்னொன்னு நெவர் ஃபார்கெட் ரூல் நம்பர் 1. அதோட வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கையும் இவர் கத்துக்கிறாரு. வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் வாங்குறோம்னா அதோட விலை 500 ரூபான்னு வச்சுக்கலாம். அதை மார்க்கெட்ல 1,000 ரூபாய்னு வித்தாங்கன்னா அதை வந்து நம்ம வாங்கக்கூடாது. அந்த பொருளோட விலை உண்மையான விலையை விட கம்மி ஆகுறப்போ அதை மொத்தமா ஸ்டாக்ல வாங்கி வச்சுக்கணும். அந்த பொருளோட வேல்யூ அதிகமாகறப்போ நம்ம வாங்கின ஸ்டாக்கை சேல் பண்ணணும். இப்படி செய்யறப்ப நிறைய லாபம் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் வேல்யூ இன்வெஸ்டிங். இவர் தன்னோட கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. ஒரு நாள் பென் கிரஹாம்னு
ஒருத்தர்கிட்ட வாரன் பஃபட் ஸ்டாக் புரோக்கரா வேலை கிடைச்சது. பென் கிரஹாம் ஒரு பிசினஸ் மேன். வாரன் ஒரு ஸ்டாக் புரோக்கர்னால ஸ்டாக்லயும் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்லயும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாரு, இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா பென் கிரஹாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம வெறும் ப்ராஃபிட்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாரு. இதனால அவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வருது. அப்புறம் அந்த கம்பெனியை விட்டு வாரன் பஃபட் வெளியேறி தனியாவே சில கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாரு. வாரன் பஃபட்டோட ஃப்ரெண்ட் சார்லஸ் மங்கர் வாரனுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறாரு. நல்ல ஓடுற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அதை வச்சு நம்ம சேல் பண்ணாம நம்ம வச்சிருந்தாலே நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரே அலைவரிசையில யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோகோ கோலா, ஜிலட், அமெரிக்கா எக்ஸ்பிரஸ் இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபத்தையும் பார்த்தாரு. இதுக்கப்புறம் பெர்க்ஷயர் ஹாத்வே அப்படின்ற ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியை வாங்குறாரு. இந்த கம்பெனி சரியா ஓடதனால இது ஒரு இன்வெஸ்டிங் கம்பெனியாவே மாத்திடுறாரு. இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற முக்காவாசி சொத்துமே இதுல இருந்து தான் வந்தது. வாரன் பஃபட் 1960 பங்குகளை குவிக்க தொடங்கி 1965 அந்த நிறுவனத்தோட முழு கட்டுப்பாட்டையும் ஏத்துக்கிறாரு. கிரஹாம் கிட்ட கத்துக்கிட்ட நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி பெரிய கோடீஸ்வரராகவே ஆகுறாரு. ஜூன் மாதம் 2006 பஃபட் தன்னோட முழு செல்வத்தையும் தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்க போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதுல 85% பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளைக்கு வழங்க போறதா சொல்லியிருக்காரு. இந்த நன்கொடை அமெரிக்க வரலாற்றிலே மிகப்பெரிய தொண்டு வழங்கும் செயலா மாறிடுச்சு. 2012 பஃபட் தனக்கு ப்ராஸ்டேட் புற்றுநோய் இருக்கிறதா கண்டறியப்பட்டதா சொல்லியிருக்காரு. ஜூலை மாதம் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த சிகிச்சை நவம்பர்ல வெற்றிகரமா முடிஞ்சது. யூஎஸ்ஏ டுடே அப்படின்ற ரிப்போர்ட் படி 2006 to 2017 பஃபட் $28 million தொண்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கியிருக்காரு. இவர் தான் உலகத்திலே 4வது பணக்காரர். என்னதான் இவர் கோடீஸ்வரருக்கு சொந்தக்காரரா இருந்தாலும் இவர் ஆடம்பர வாழ்க்கையே வாழல. ரொம்ப விலை உயர்ந்த காரையும் வாங்காம இன்னுமே ஒரு நார்மல் கார்ல தான் போயிட்டு இருக்காரு. அதே பழைய வீட்டுல தான் இன்னுமே இருக்காரு. இவரோட முக்காவாசி சொத்துக்களை சேரிட்டிக்கே டொனேட் பண்றேன்னு இவர் சொல்லியிருக்காரு. வாரன் பஃபட் தன்னோட முதல் மனைவி சூசன் தாம்சனை 1952 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தது, சூசன், ஹோவர்ட் மற்றும் பீட்டர். சூசன் 2004 இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தன்னோட 76வது வயசுல 2006 ஆஸ்ட்ரிட் மெங்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. வெற்றி, நேர்மை, விடாமுயற்சி ஒருத்தரை இப்படிப்பட்ட மனுஷனா கூட மாத்தும், இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நிலைமைக்கு கொண்டு போகுன்றதுக்கு இவரோட வாழ்க்கை வரலாறே ஒரு சான்று.